வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிஎஸ்ஐஆர் நெட்டில் அப்ஸ்டார்ட் அல்ஜிப்ராங்கிற டாப்பிக்கில் லாஸ்ட்டு டூ டிஜிட் கண்டுபிடிக்கிற மாதிரி ரெண்டு வருஷம் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்குறாங்க அதனோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல அந்த லாஸ்ட்டு டூ டிஜிட் கண்டுபிடிக்கிற ஹிண்ட்டை முதல்ல பார்த்த பிறகு அதன் பிறகு நம்ம அவங்க கேட்டிருக்கிற கொஷினுடைய சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் டூ டிஜிட் வந்து எக்ஸ்ப்ளோர் வைங்கிற ஃபார்மேட்டில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேஸ் எக்ஸுங்கிறது என்ன மேலே கண்டுபிடிக்கணும் அதனோட பேஸ் எக்ஸுங்கிறது ஒன்றில் முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவனோட ஆன்சரும் ஒன்றில் தான் முடியும் இப்போ டென்த்து பிளேஸ் மட்டும் என்னான்னு கண்டுபிடிச்சா போதும் இப்போ அந்த டென்த்து பிளேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவன் கொடுத்துருக்குற பேஸ் எக்ஸோடைய டென்த்து பிளேஸையும் பவரில் இருக்கிற யூனிட் ப்ளேஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரில் இருக்கிற இந்த யூனிட் ப்ளேஸை மட்டும் இந்த இடத்துல எழுதுனீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுடைய லாஸ்ட்டு டூ டிஜிட் நமக்கு கிடச்சிரும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஹிண்ட் தடவை சொல்கிறேன் பாருங்கள் அதாவது பேஸி எக்ஸுங்கிறது ஒன்றில் முடிகிற மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோடய ஆன்சரும் ஒன்றில் தான் முடியும் டென்த்து பிளேஸ் மட்டும் மாறும் அந்த டென்த்து பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற பேஸ் எக்ஸோட டென்த்து பிளேஸையும் பவரில் இருக்கிற நம்மளுடைய யூனிட் ப்ளேஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சருடைய யூனிட் ப்ளேஸை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் அவங்க கேட்டிருக்கிற லாஸ்ட்டு டூ டிஜிட்டோடைய வேல்யூவாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு ஹிண்ட் இப்போ செகண்ட் ஹிண்ட் என்ன சார் அப்படின்னா சப்போஸ் பேஸ் எக்ஸுங்கிறது த்ரீ ஆர் செவனாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டூ டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது பேஸ் எக்ஸுங்கிறது த்ரீ ஆர் செவனாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் டூ டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல சைக்கிள் சிட்டி தெரிஞ்சுக்கணும் அதாவது த்ரீங்கிற நம்பருக்கு சைக்கிள் சிட்டி என்னது செவனுங்கிற நம்பருக்கு சைக்கிள் சிட்டி என்னதுன்னா ஃபோர் தான் இப்போ ஏன் சார் அந்த சைக்கிள் சிட்டி போடுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக த்ரீ பவர் ஃபோருங்கிறதுனாலன்னா எயிட்டி ஒன் வரும் செவன் பவர் ஃபோர்னால் டூ ஃபோர் ஜீரோ ஒன்னு வரும் இப்போ இதில் இருக்க லாஸ்ட் டூ டிஜிட் பாருங்கள் எயிட்டி ஒன் இங்கே ஜீரோ ஒன் அதாவது ஒனில் முடிகிற மாதிரி இருக்குது இப்போ ஒன்றில் முடிகிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹிண்ட்டு ஒன்று யூஸ் பண்ணி லாஸ்ட்டு டூ டிஜிட் கண்டுபிடிச்சிடலாம் அதனால் நம்ம போடுறோம் பவர் ஆஃப் ஒய் அதாவது எக்ஸ்போர் ஒயில் இருக்க அந்த பவர் ஒய்ங்கிறத நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் ஆஃப் ஃபோராக மாற்றணும் இந்த மல்டிபிள் ஆஃப் ஃபோருங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா சைக்கிள் சிட்டி ஃபோர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் பவர் ஒய்ங்கிறத மல்டிபிளாக ஃபோராக மாற்றிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதுதான் செகண்ட் கிண்ட்டு இன்னொரு சொல்கிறேன் அதாவது த்ரீ ஆர் செவனாகங்கிறது பேஸ் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பவர் ஒய்ங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிளாக ஃபோராக மாற்றணும் மல்டிபிளாக ஃபோராக ஏன் மாற்றுறோம் அப்படின்னா த்ரீ செவனுக்கு சைக்கிள் சிட்டி என்ன சார்னா ஃபோர் அப்போ த்ரீ பவர் ஃபோருங்கிறது எயிட்டி ஒன்றுன்னு மாறிடும் செவன் பவர் ஃபோருங்கிறனா டூ ஃபோர் ஜீரோ ஒன்னு மாறிடும் இதில் இருக்க லாஸ்ட் டூ டிஜிட் எப்படி வருது அப்படின்னா ஒன்றில் முடிகிற மாதிரி இருக்காதனால நம்ம மல்டிப்ளாக ஃபோராக மாற்றுவோம் புரியுதுங்களா இதுதான் செகண்ட் கிண்ட் இப்போ இந்த ரெண்டு கிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் லாஸ்ட் கேட்ட கொஸ்டினை பார்க்கலாம் அதாவது த லாஸ்ட் டூ டிஜிட்டாக செவன் பவர் எயிட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சார்னா ஜீரோ செவன் பிங்கிறது ஒன் செவன் சிங்கிறது த்ரீ செவன் டிங்கிறது ஃபோர் செவன் ஓகேங்களா இப்போ இதனுடைய ஆன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இங்கே என்ன கெடுத்துக்காங்க செவன் பவர் எயிட்டி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது எக்ஸ் பவர் ஒய்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறது செவன் பவர் எயிட்டி ஒன் அப்போ எக்ஸுங்கிறது என்ன சார்ந்துடல அப்படின்னா செவனு ஒய்ங்குறது என்ன சார்னால் எயிட்டி ஒன் ஓகேங்களா சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸ் எக்ஸுங்கிறது இங்கே செவன் இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னோம் பவர் ஆஃப் ஒய்ங்கிறத மல்டிபிள் ஆஃப் ஃபோராக மாற்றணும்னு சொன்னோம் அப்போ இந்த ஒய் எயிட்டி ஒன்றுங்கிறத மல்டிபிள் ஆஃப் ஃபோராக மாற்ற போகிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எயிட்டி ஒன்னை ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள் நாங்கள் டுவெண்ட்டி டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணாகும் அப்படின்னா எயிட்டின்னு வந்துடும் மீதி ஒன்றுன்னு வந்துடும் அப்போ அந்த எயிட்டி ஒன்னுங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி ப்ளஸ்ஸு ஒன்றுன்னு எழுதிக்கலாம் அதாவது பே பவர் ஒய்ங்கிறத மல்டிபிள் ஆஃப் ஃபோராக மாற்றி எழுதியாச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் லாஸ்ட்டு டூ செவன் பவர் எயிட்டி ஒன் தானே கேட்டுக்கிறாங்க இப்போ சப்ஸ்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன அப்படின்னா லாஸ்ட்டு டூ டிஜிட் ஆஃப் செவன் பவர் எயிட்டி ஒன் ஈக்குவல் டு அப்படிங்கிறத செவன் இந்த எயிட்டி ஒனுங்கிறத மல்டிபிள் ஆஃப் ஃபோராக எழுதிருக்கோமா அதை அப்படியே சப்ஸ்ட் பண்ணுங்கள் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு ஒன்றுன்னு மாற்றியாச்சு இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் எண்ணுருக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஏ பவர் எம்மு இன்ட்டு ஏ பவர் எண்ணுன்னு மாற்றிக்கலாமா அதன்படி எப்படி இருக்கலாம் சவன் பவர் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி இன்ட்டு செவன் பவர் ஒன்றுன்னு மாற்றியாச்சு ஓகேங்களா இப்போ இதுக்கப்புறமேட்டு இதை நீங்கள் சிம்பிளே பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது ஏ பவர் எம் இன்ட்டு எண்ணு இருக்குது அப்போ இது எப்படி இருக்கலாம்னா ஏ பவர் செவன் பவர் ஃபோர் பவர் டுவெண்ட்டின்னு மாற்றிக்கலாம் இன்ட்டு செவன் பவர் ஒன்றுன்னா செவன் அதை அப்படி எழுதிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ செவன் பவர் ஃபோரோட லாஸ்ட்டு டூ டிஜிட் நமக்கு தெரியும் அதாவது செவன் பவர் ஃபோர் என்னது டூ ஃபோர் ஜீரோ ஒன் இதில் இருக்க லாஸ்ட்டு டூ டிஜிட் என்னது ஜீரோ ஒன் இவங்க கேட்டுக்கிற லாஸ்ட் டூ டிஜிட்னு சொன்னால் அந்த லாஸ்ட் டூ டிஜிட் மட்டும் எழுதிக்கலாம் செவன் பவர் ஃபோரோட லாஸ்ட்டு டூ டிஜிட் என்ன சார்னா ஜீரோ ஒன் அதை சப்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஜீரோ ஒன் பவர் டுவெண்ட்டி இன்ட்டு ஏழு ஓகேங்களா இப்போ ஒன் பவரில் எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி தான் ஒன்று தான் கிடைக்கும் இப்போ ஜீரோ பவர் ஜீரோ ஒன் இன் பவர் டுவெண்ட்டி அப்படின்னா ஆன்சர்னா இருக்கலாம் ஜீரோ ஒன் இன்ட்டு செவன் எழுதிக்கலாம் ஓகேங்களா தேர் ஃபோர் இது மட்டில் பண்ணாகும் ஜீரோ ஒன் இன்ட்டு செவன்னா ஜீரோ செவன் மாறிடும் ஓகேங்களா அப்போ அவங்க கேட்டிருக்க ஆப்ஷனில் ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆன்சரு ஆப்ஷன் ஏ ஜீரோ செவனுங்கிறது இந்த சம்மோட ஆன்சராக இருக்கும் புரியுதுங்களா அவ்வளோதான் இந்த தடவை சொல்கிறேன் பாருங்கள் எக்ஸுங்கிறது செவனாக இருக்கிறதுனால பவர் ஒய்ங்கிறத மல்டிப்ளா ஃபோராக மாற்றணும் அதனால் என்ன பண்ணுறீங்க எயிட்டி ஒன் ஃபோரில் டிவைட் பண்ணி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன்னுங்கிற ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு இதுக்கப்புறமேட்டு நீங்கள் செவன் பவர் எயிட்டி ஒனில் எயிட்டி ஒனுக்கு பார்த்தா ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன்னு சப்ஸ்ட் பண்ணிவிட்டு சிம்பிளே பண்ணிங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுடைய ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா அதே மாதிரி நவம்பர் டொன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கேட்ட ஒரு கொஸ்டினை பார்க்கலாம் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த லாஸ்ட் டூ டிஜிட் ஆஃப் த்ரீ பவர் டூ தௌசண்ட் நைன்டீன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் தேர்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷன் ஃபிஃப்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இதனுடைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம் இப்போ இங்கே எக்ஸ்போர் வைங்கிற ஃபார்மெட்டில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ பவர் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பேஸ் எக்ஸுங்கிறது இந்த தட்ல என்ன இருக்குது அப்படின்னா த்ரீ இருக்குது பவர் ஒய்ங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்றிருக்கு ஓகேங்களா இப்போ பேஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது த்ரீன்னு இருக்குது அப்போ சைக்கிள் சிட்டி ஆஃப் ஃபோருங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ பவர் ஓய்ங்கிறத நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்புளாக ஃபோராக மாற்றணும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும் ஐநாங்க இருபது எழுதியாச்சு ஜீரோ வந்துடும் இங்கே ஒன்று நடக்கிறீங்க ஒன்றுங்கிறது நாலாள் அடங்காத மேலே என்ன பண்ணுறீங்க ஜீரோ போட்டுக்கிறீங்க அடுத்த நம்பர் எடுத்துக்கிங்க நைன்டீன் வருது நன்னாங்கு பதினாறு மீதி என்ன வரும் அப்படின்னா மூணுன்னு வந்துடும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிற நம்பரை நீங்கள் நாலின் மடங்காக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும் ஃபோர் இன்ட்டு ஐநூற்றி நாலு ப்ளஸ்ஸு மூணுன்னு மாற்றியாச்சு ஓகேங்களா சரி இப்போ இதை கட கொடுத்துருக்க சம்மில் சப்ஸ்ட் பண்ணுங்கள் என்ன ஆகும் த்ரீ பவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எப்படி மாற்றிருக்குறோம் ஃபோர் இன்ட்டு ஐநூற்றி நாலு ப்ளஸ்ஸு மூணு எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் ஏ பவர் எம்மு ப்ளஸ் என்னுங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னு எழுதிக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் த்ரீ பவர் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் நாட் ஃபோரு இன்ட்டு த்ரீ பவர் த்ரீன்னு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கப்புறமேட்டு இது எப்படி இருக்குது ஏ பவர் எம் டி என்னன்னு இருக்குது இப்போ ஏ பவர் எம்இன்டி என்னங்கிறதை மாற்றலாம் ஏ பவர் எம் பவர் என்னென்னு மாற்றிக்கலாமா அப்போ என்ன பண்ணலாம் த்ரீ பவர் ஃபோரு பவர்

பேஸ் எக்ஸுங்கிறது ஒன்றில் முடியுது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஸ் எக்ஸு ஒன்றில் முடிகிறதுனால ஃபஸ்ட்டு கிண்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் கிண்டி என்ன சொன்னோம் ஒன்றில் முடிஞ்சு அப்படின்னா இதனுடைய லாஸ்ட் டூ டிஜிட்டு ஒன்றில் தான் முடியும் அப்போ ஒன்றுன்னு எழுதிக்கலாம் டென்த்து பிளேஸ் மட்டும் எழுதணும் டென்த்து பிளேஸ் எப்படி எழுதுறது ஒன்றுக்கு முன்னாடி இருக்க அந்த டென்த்து ப்ளேஸையும் பவரில் இருக்கிற யூனிட் பிளேஸையும் மறுபடியும் பண்ணணும் அப்போ எயிட் இன்ட்டு ஃபோர்னுனா வரும் தேர்ட்டி டூனு வரும் எயிட் இன்ட்டு ஃபோர்னா தேர்ட்டி டூ இதில் இருக்க யூனிட் பிளேஸ்னா அது டூ இதுதானது யூனிட் ப்ளேஸு அந்த டூங்கிறத எங்க எழுதுனீங்கன்னா லாஸ்ட்டு டூ டிஜிட் டுவெண்ட்டி ஒன்னு வந்துடும் புரியுதுங்களா இன்னொரு தான் சொல்லுவேன் பாருங்கள் அதாவது ஒன்றில் முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு டூ டிஜிட்டில் இருக்க யூனிட் ப்ளேஸு ஒன்று தான் ஆகும் டென்த்து ப்ளேஸ் மட்டும் மாறும் அது எப்படி மாறும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க நம்பரோட டென்த்து ப்ளேஸையும் பவரில் இருக்க நம்பரோட யூனிட் ப்ளேஸையும் மட்டில் பண்ணும் எயிட்டி இன்ட்டு ஃபோர்னால் தேர்ட்டி டூன்னு வரும் தேர்ட்டி டூவில் இருக்க அந்த யூனிட் ப்ளேஸ் மட்டும் எழுதினீங்க அப்படின்னா லாஸ்ட்டு டூ டிஜிட்டு கிடச்சிடுவோம் இப்போ டுவெண்ட்டி ஒன் வந்துருச்சு இன்ட்டு டுவெண்ட்டி செவன் இப்போ இது ரெண்டில் மல்டிபிளை பண்ணி லாஸ்ட் டூ டிஜிட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மல்டிபல் பண்ணலாமா டுவெண்ட்டி ஒன் இங்கே டுவெண்ட்டி செவன் ஓர் ஏழு 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 ரெண்டு பதினாலு ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு இப்போ என்ன பண்ணால் ஏழு இங்கே என்ன இருக்குது நாலு ப்ளஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு என்ன வருது இங்கே இடத்துல ஆறுன்னு வந்துருச்சு அதாவது லாஸ்ட் டூ டிஜிட் மட்டும் அவங்க தெரிஞ்சுட்டா போதும் என்ன கண்டுபிடிக்க வேண்டியதில்லை இப்போ லாஸ்ட் டிஜிட் எனக்கு சிக்ஸ்டி செவன் அப்போ இதுதான் அவன் கேட்டுருக்கிற த்ரீ பவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுடைய லாஸ்ட்டு டூ டிஜிட்டு ஓகேங்களா சரி இப்போ இதில் ஆப்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்குது தர் ஃபோர் ஆன்சர் என்ன சார்னா இருக்குது ஃபோர்த் ஆப்ஷன் சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சராக இருக்கும் புரியுதுங்களா ஓகே தேங்க்யூ